நொந்தி வந்து நல்லா பெருசாக வைக்கணும். அடுத்து விநாயகருக்கு தலை செஞ்சிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி களிமண்ணை வச்சு விநாயகர் சிலை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அவங்க இந்த இடத்துல தாங்க நம்ம விநாயகர் சிலை செஞ்சு வைக்க போகிறோம். இந்த இடம்பெல்லாம் பாருங்கள், அப்படியே இந்த புல் செடி இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் அப்படியே கொத்தி சுத்தம் பண்ணிடுவோம். அப்படியே லைட்டாக சமப்படுத்தி ஒரு குழியை போட்டுருவோம். இதெல்லாம் அப்படியே கட்டி இல்லாமல் உடச்சு விடணும். களிமண்ணில் அப்படியே தண்ணியெல்லாம் தெளித்து அந்த கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி விட்டாச்சுங்க. இந்த களிமண்ணில் அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம சிலை செய்ய முடியாது. களிமண்ணில் அப்படியே தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ஊற விடணும். அப்போ தான் சிலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மண் கொஞ்ச நேரம் ஊறட்டும். களிமண் நல்லா ஊறிடுச்சுங்க. அது கூடவே தளிச்சு வச்சுருக்க மணலை போட்டு கலந்துருவோம். களிமண்ணையும் மணலையும் அப்படியே புரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ ஸ்டேஜை பூசிட வேண்டியதான். விநாயகர் சிலையை நம்ம ஸ்டேஜ் மேலே தாங்க வைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டேஜ் செய்யறதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம தர்மாக்கோல் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்டேஜ் ரெடி பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே மண்ணுக்கு மேலே அப்படியே தண்ணி தொடுத்துட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விடணும். பாருங்கள், நம்ம தண்ணி தெளிச்சு தேக்க தேக்க பாருங்கள், நைஸ் ஆகுது. இது விநாயகரோட கால், இதுவும் கால் தான். இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து விநாயகருக்கு நம்ம தொந்தி செய்ய போகிறோம். தொந்தி வந்து நல்லா பெருசாக வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நிறைய அள்ளி இப்படி உருண்டை பிடிக்கணும். பாருங்க, விநாயகருக்கு நல்லா பெரிய தொந்தியாக ரெடி பண்ணியாச்சு. அது அப்படியே வச்சிடலாம். எப்பா என்ன வெயிட்டு. அடுத்து விநாயகருக்கு தலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ கை வச்சிடலாம். அடுத்து தந்தம். பாருங்க, இந்த மாதிரி வச்சு லைட்டாக அப்படியே அட்டாச் பண்ணிடணும். இப்போ மேலாப்பில் கிரீடம் வச்சிடலாம்.
விநாயகர் சிலை செஞ்சே முடிச்சாச்சுங்க, இப்போ கண் வரைஞ்சிடலாம். வெள்ளை கலரில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா திருநீர் தாங்க. அவ்வளோதாங்க, விநாயகர் சிலை செஞ்சு முடிச்சாச்சு. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை செஞ்சுருக்கோம். இந்த விநாயகர் எப்படி இருக்காரு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து கும்பலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா களிமண் இருக்குது நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸ்பெஷலி வந்து குழந்தைகள்லாம் வந்து வீட்லேயே களிமண் இருக்குது நம்ம செய்யலாம் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. அவ்வளோதாங்க, அடுத்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.